தளபதி 66 படத்தில் இத்தனை ஸ்பெஷல் விஷயங்களா ஆச்சரியப்படுத்தும் படக்குழு. தளபதி விஜயின் நடிப்புல சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமா தயாரிக்கும் திரைப்படம் பீஸ்ட். இந்த படத்தை இயக்குனர் நெல்சன் திலீப் குமார் இயக்குறாரு. பாலிவுட் நடிகை பூஜா ஹெக்டே மற்றும் யோகி பாபு உள்ளிட்ட முக்கிய கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தின் ஷூட்டிங்க தளபதி விஜய் சமீபத்துல முடிச்சிருந்தாரு. மேலும் இந்த படத்தின் இறுதிக்கட்ட பணிகள் அனைத்தும் படு வேகமா நடந்துட்டு வருது. இந்த படத்தை தொடர்ந்து தளபதி விஜய் அடுத்ததா நடிக்கும் திரைப்படம் தளபதி 66. தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகள்ல ஒரே நேரத்துல உருவாகும் இந்த படத்தை தோழா படத்தை இயக்கிய வம்சி இயக்குறாரு. தளபதி 66 படத்தின் அப்டேட்களுக்காக காத்திருக்கும் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லியிருக்காங்க இயக்குனர் வம்சி. அதுல மனித உறவுகள் மற்றும் உணர்ச்சிகள் தான் எனது பலம். அதனால விஜய் சாரின் படத்திலையும் இந்த இரண்டு காரணிகள் இருக்கும். விஜய் சாரின் ரசிகர்கள் பட்டாளத்தையும் அவரது நட்சத்திர அந்தஸ்தையும் நினைவுல வைத்துதான் திரைக்கதையை எழுதின. டிசம்பர்ல இருந்து அனைத்து அப்டேட்களும் வெளியாகும். நாங்க ஸ்கிரிப்ட் வேலையை முடிச்சிட்டோம். எனவே இந்த ஆண்டு இறுதிக்குள்ள எங்களிடமிருந்து பல அப்டேட்களை பெறுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜய பற்றிய பேசிய அவர், தமிழ் சினிமாவில உச்சத்தை எட்டியிருந்தாலும் அவர் அடக்கமாவே இருக்கிறாரு. அவரை பொறுத்தவரை ஒரு திரைப்படத்தை தொடங்குவதற்கான முக்கியமான அளவுகோல் இயக்குனருடன் ஒத்து போக வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சாரு. இந்த படத்திற்கு இசையமைப்பாளர் தமன் இசையமைக்கிறாரு. தற்போது இந்த படத்திற்கான முதல் பாடல் தமனின் ஸ்டுடியோவில் நடக்குது. இந்த பாடல் ரெக்கார்டிங்ல தளபதி விஜய் நேரடியாக கலந்து கொள்ள இருக்காரு. இந்த பாடல விஜய் டிவியில நடைபெற்ற சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமான செந்தில் மற்றும் ராஜலட்சுமி ஜோடி பாடுறாங்க. இவர்கள் இருவரும் இணைந்து பல திரைப்படங்களை பாடியிருக்காங்க. அதுல அல்லு அர்ஜுன் நடிப்புல வெளியாகி இருக்கும் புஷ்பா படத்துல சாமி சாமி என்ற பாடல ராஜலட்சுமி பாடியிருந்தாங்க. இந்த பாடல்ல ராஜலட்சுமியின் குரலை கேட்ட தமன் தளபதி 66 படத்துல பாடுவதற்கு வாய்ப்பு அளிச்சிருக்காரு. மேலும் அவருடைய கணவர் செந்திலும் இந்த படத்துல ராஜலட்சுமியுடன் இணைந்து பாடுறாரு. இயக்குனர் இந்த படத்தை வரும் மார்ச் மாதம் தொடங்கி வேகமா முடிக்க திட்டமிட்டு இருக்காரு. அடுத்த வருஷம் தீபாவளிக்கு தளபதி 66 வெளியாக இருக்கு. நடிகர் விஜய் முதன் முதல்ல தெலுங்குல நேரடியா நடிக்க இருக்கிறதுனால ரசிகர்களையே இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு அதிகமா இருக்குது. இந்த படத்துல நடிக்கும் மற்ற நடிகர் நடிகைகள் தேர்வு நடைபெற்று வருது. இது பற்றி அறிவிப்பை படக்குழு விரைவில் அறிவிப்பாங்க. தாறுமாறான புதிய கெட்டப்பில் இணையத்தை கலக்கும் அஜித். தமிழ் சினிமாவில எக்கச்சக்கமான ரசிகர்களுக்கு சொந்தக்காரர் தல அஜித். இவருடைய ஒவ்வொரு படங்களையும் அவருடைய ரசிகர்கள் விழா கோலம் போல திரையரங்குகளை கொண்டாடுவது உண்டு. அந்த வகையில் தற்பொழுது அஜித் ரசிகர்களால அதிக எதிர்பார்ப்போட காத்திருக்கும் படம் வலிமை. இந்த படத்தின் மேக்கிங் வீடியோ கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி வெளியாகி ரசிகர்களே ட்ரெண்ட் ஆச்சு. அதிலும் இந்த வீடியோல அஜித் பைக் ரேசிங் செய்யும் போது தவறி விழுந்து அதையெல்லாம் பொருட்படுத்தாம மீண்டும் அதே பைக்ல ஏறி பைக் ரேசிங் செய்தது ரசிகர்கள் வியந்து பார்க்கப்பட்டது. எனவே கூடிய விரைவில் திரையிடப்பட இருக்க வலிமை படத்தின் எதிர்பார்ப்பு தற்போது தல அஜித் ரசிகர்களிடையே அதிகரிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த நிலையில வலிமை படத்திற்கு பிறகு இந்தியா முழுவதும் பைக்ல சுற்றுப்பயணத்தை மேற்கொண்ட தல அஜித் ரசிகர்களுடன் பல புகைப்படத்தை எடுத்திருக்காரு. அத்துடன் தல அஜித்தின் லேட்டஸ்ட் புகைப்படம் ஒன்று தற்போது இணையத்துல வெளியாகி வைரல் ஆகி வருது. இந்த புகைப்படத்தை தல அஜித் காதல கடுக்கல் போட்டுக்கொண்டு செம மாசா காட்டுறாரு.